எனக்கு இந்த டிசம்பர் 28 எனக்கு பிடிக்காத நாள் வந்து டிசம்பர் 28. அன்னைக்கு காலையில் என் சகோதரி வந்து ஒரு நான் ஒன்றும் ஆக்சுவலாக வரல, பெருசாக வரமாட்டேன். ஏன்னா அவருக்கு தான் இருக்காரு, நம்ம கூட தான் இருக்காரு. கட்சியை பிடிச்சி 18 வருஷம் நான் அதிகமாக இந்த இடம் இருந்தோம். கட்சி ஆரம்பிச்சோடனே எடுத்தோம், என்னை வீட்டுக்கு கூப்பிட்டாரு. ஒரு மூணு எனக்கு முகவரி கொடுத்த கேப்டன் அவர்களுக்கு இன்னைக்கு நினைவு அஞ்சல். நான் பேசணும்னாக்க எவ்வளோ பேசலாம், ஒரு ரசிகராக இருக்கும்போது அவர் எப்படி ரசித்தார் அதை பேசலாம். திருமணம் முடிஞ்ச பிறகு எனக்கு மாமாவாக வந்த பிறகு கிட்டத்தட்ட 33 வருஷம் ஆகுது, எவ்வளோவே பேசலாம். கட்சி ஆரம்பித்த பிறகு நான் ஏற்றுக்கொண்ட தலைவராக கிட்டத்தட்ட 18 வருஷம், எவ்வளோ பேசலாம். திரைப்பட தயாரிப்பாளராக எவ்வளோ பேசலாம். நான் ரொம்ப பேச போகிறதில்லை, 2 விஷயம் சொல்லி பேச போகிறேன். நான் 2011 நம்ம அதிமுக கூட்டணி வச்சுருந்தோம், இது எல்லாருக்கும் தெரியும், எல்லா மாவட்ட பேச தெரியும். அப்போ வந்து ஒரு சீட்டு பிரச்சனை வந்துச்சு நம்மளுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்ட கலைச்செயலாம் நம்முடைய தலைமைகளுக்கு வந்துட்டாங்க அன்னைக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அம்மையாருடைய உருவமை வெளியே எல்லாம் கொடுத்துனாங்க. அதுக்கப்புறம் எல்லா கட்சி தலைவர்களும் கம்யூனிஸ்ட்லேருந்து எல்லா கட்சி தலைவரும் கேப்டன் பார்த்து ஆஃபீஸுக்கு வந்தாங்க எல்லாமே. அப்போ அவங்க எல்லாமே என்ன சொன்னாங்கன்னாக்கா, கேப்டன் உங்கள் தலைமையில் நம்ம ஒரு அணி அமைச்சு எலெக்ஷன் சந்திப்போம் அப்படின்னு. அப்போ நான் கூட இருந்தேன், கேப்டன் சொன்னார் நான் அம்மையாருக்கு நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன், அதனால் கண்டிப்பாக நான் பின் வாங்க மாட்டேன். எனக்கு சொன்ன ஒரே தலைவர் நம்ம கேப்டன் அவர்கள் தான். அதுக்கப்புறம் 2011 நம்ம போட்டி போட்டு அந்த அம்மா ஆட்சிக்கு வந்தாங்க, நம்ம எதிர்கட்சி ஆகலாம். இது மாதிரி தமிழ்நாட்டுக்கு எந்த தலைவரும் செய்ய மாட்டாங்க. அது வந்த வந்த வாய்ப்பை அன்னைக்கு 2011 எல்லா கட்சியுமே வந்தாங்க தலைவர் தேடி. அவர் நினைச்சிருந்தா 2011 தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கண்டிப்பாக வந்திருப்பார் அவர். ஆனால் இந்த வார்த்தை அந்த வார்த்தையை கடைசி வரைக்கும் காப்பாற்றுவார் அவர். அதே போல் நான் வந்து ரசிகராக இருக்கும்போது பல முறை பேசியிருக்கிறாங்க, இலங்கை பிரச்சனைக்கோசம் வந்து டிநகரில் உண்ணாவிரதத்தை கேட்டனாக்கோ நான் போய் ஒரு சாலை போட்டேன், மாலை போட்டேன். அதுக்கு பிறகு 1990 வந்து என்னோடய சகோதரியே திருமணம் செய்ய எனக்கு தெரியாது, திருமணம் முடிஞ்சது. அப்போ நான் மாலை போட்டேன், சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. அதுக்கு பிறகு எனக்கு என்னுடைய தயாரிப்பாளராக்கி வல்லரசு படத்தில் தயாரிக்க வாய்ப்பு கொடுத்து அதில் முதல் நாள் படப்பிடிப்புக்கு ஒரு மாலை போட்டு சந்தோஷப்பட்டேன்.
எனக்கு இந்த டிசம்பர் 28 எனக்கு பிடிக்காத நாள் வந்து டிசம்பர் 28. அன்னைக்கு காலையில் எங்கள் சகோதரி வந்து ஒரு நான் முன்னாடி ஆக்சுவலாக அழுகல பெருசாக வர மாட்டேங்குது. ஏன்னா அவர் இங்கே தான் இருக்காரு, நம்ம கூட தான் இருக்காரு. கச்சேரி பிடிச்சி 18 நான் அதிகமாக இந்த இடம் இந்த இடம் கச்சி ஆரம்பிச்சோடனே எடுக்கும் என்னை வீட்டு கூப்பிட்டாரு. வீட்டு கூப்பிட்டாரு கச்சி ஆரம்பிச்சிட்டோம். கச்சி ஆரம்பிச்சிட்டோம் ஆபீஸ் கிடையாது, நான் இப்ப எங்கோ கருவாடி இருந்தாரு. அவர் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. 25 ஒரு ஆஃபீஸ் கட்டினோம், நான் என் நண்பர்கள் ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு ஆஃபீஸ் கட்டினோம் ஃப்ரெண்டில். அப்போ எங்களுக்கு கல்யாணம் இருந்தது, உப்பச்சலர் வந்து கல்யாணம் ஆஃபீஸில் உட்காந்துருப்பார். நான் பார்த்து கேப்டன் கட்சி அமைச்சாச்சு, அவளுக்கு ஒரு தலைவர் எங்கே உட்கார் வருவார். அவர் சொன்னார், எங்கே போகிறது புரியல, ஏன்னா என்ன வாடகை இடம் பிடிக்க மாட்டேங்கிறார். இருங்க, 20 டைம் கொடுக்கலாம். கரெக்டாக ஒரு மாதத்தில் கட்சி ஆஃபீஸ் ஃப்ரெண்டில் ஒரு ஷெட்டில் போட்டு கட்டி ஆரம்பித்தோம். அவர் என்ன நினைச்சா தெரியல, மறுநாள் ராமசுந்தரன் இருந்தார், கேப்டன் இருந்தார், ஆஃபீஸ் வர வச்சு இன்னிலேருந்து கட்சியில் இருக்க எல்லா வேலை நீ பார்க்கணும் அப்படின்னு அவங்க உத்தரவு போட்டார். எனக்கு எனக்கு நான் வல்லரசு கேப்டன் சிங்க கேஸ்ட்டு மேலே ஆஃபீஸு கீழே ரசிக்க மாட்டோம். ராமசுந்தரன் அவர்கள் எல்லாம் சொல்லுவார், பாப்பா எல்லாம் பேசுவார், எல்லாம் ரசிக்க மாட்டேங்குது. அங்கே ரொம்ப இன்னும் ஆக மாட்டாங்க. அப்போ தான் கொடி நம்ம வல்லரசு பக்கத்தில் கொடி அறிமுகப்படுத்துகிறோம். அப்போ அந்த கொடியை அறிமுகப்படுத்துவது நான், இப்போ நம்முடைய மருந்த புரட்சி ராமசுந்தரன் அவர்கள், நம்முடைய பழைய கேப்டனுடைய நண்பர் இப்ராஹிம் பக்தர்கள், நாங்கள்லாம் சேர்ந்து அந்த கொடியை அப்போ அறிமுகப்படுத்த கொடி. அப்போ வந்து இந்த ராமசுந்தரன் வந்து உடம்பு சரியில்லை, இன்னைக்கு கூட அண்ணன் கூட இருந்து எல்லா வேலை போகணும் அப்படின்னு எனக்கு கட்டளை 2005. அப்போ வந்து பார்த்தாருந்து இன்னும் 2 பேர் கட்சியில் இல்லாமல் போயிட்டாங்க. இவங்க 2 பேர் கூட வச்சு நீ எல்லா வேலை பார்க்கணும் அப்படின்னாரு. எனக்கு உத்தரவு போட்டார். எனக்கு அந்த 2005 கேப்டன் கட்சி ஆரம்பித்தோடனே அவர் டூர் போயிட்டார் எல்லா ஊர்லேயும். தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பித்து 55.6 km சுற்றுப்பயணம் செய்த ஒரே தலைவர் நம்ம கேப்டன் மட்டும்தான். எல்லா கிராமத்துக்கும் போயிட்டு வந்தார். அதில் ஒரு டெம்போ ட்ராவல் ஊட்டிலேருந்து ஆக்சிடென்ட் ஆச்சு, அதெல்லாம் நடந்தது. அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு அடுத்த உடனே இன்னும் டெம்போ ட்ராவல் பின்னாடி போனவருக்கு உடனே அமைச்சு எல்லா ஊரும் தமிழ்நாடு கூட சுற்றுப்பயணம் போயிட்டு வந்தார். மற்ற ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தலைவர் ஏன்டா ஊருக்கு வரான் வரவேனா கொடி கட்டுவாங்க. இங்கே எப்படி அவன் நடக்கணும், அந்த காலத்தில் கேப்டன் வரலைன்னா ரோட்டில் இருக்கிற டியூபெட்டில் உடச்சிருவாங்க. எங்கள் ஊர் கேப்டன் வரணும் வரலன்னா டியூபெட் மொத்தம் அடிப்பாங்க. அந்த ஊரில் எல்லா ஊர்லேயுமே கன்னியாகுமரியில் ஆரம்பித்து கும்மிடிப்பூண்டி வரைக்கும் ஒரே மாதிரி தான், எல்லா ஊர்லேயும் ஒரே மாதிரி தான். அந்த அளவுக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்தாங்க அன்றைக்கு மக்கள், தமிழக மக்கள் நம்பிக்கை. நான் ஒரே ஒன்று கேப்டன் சொன்னேன், தமிழ்நாட்டில் எதிர்ப்பு புதுவாக எப்படி வேட்பாளர் கேப்டன் போட வரலாம் பேசுவார், இப்போ இன்னைக்கு மாவட்டத்தில் போகிறேன் வேட்பாளர் கொடுக்கும் ரிலீஸ் பண்ணுவோம் கேப்டன் அந்த ஸ்டேஜில் அனௌன்ஸ் பண்ணுவேன். அது மாதிரி 83 தொழில் நான் வேட்பாளர் வச்சோம். அப்போ நான் கேப்டன் சொன்னேன், நான் இப்போ கேப்டன் சொன்ன ஒரே வார்த்தை எல்லா வேட்பாளரும் கட்சி தொண்டர்களுக்கும் சாப்பாடு போடணும், டெய்லி பிரியாணி முடிஞ்சா பிரியாணி போடுவோம் இல்லை சாப்பாடு போடுவோம், எல்லாருக்கும் கட்டிட்டாங்க. அப்போ கேப்டன் அவர்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, முடியாதுல எங்கள் சொந்த ஒரு முடியாதுல போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. எனக்கு கிட்டத்தட்ட 1 நாங்கள் வந்து பிரியாணி போட்டோம், சாப்பாடு போட்டோம். அது செலவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 லட்சம். நான் கேப்டன் சொல்கிறேன், இது செலவு பண்ணுறோம், நம்ம ஏன் ஓட்டு காசை கொடுத்தா ஜெயிச்சிருமே அப்படின்னு நான் ஜெயிச்சு கொண்டு ஓட்டு போனோம். நான் சொன்னேன் அப்போ அந்த விருதாச்சல் நம்மளுடைய வெங்கடேஸ்வரர் அவர்கள், வெங்கடேசனு, பண்டுட்டியார், இது மாதிரி கிட்ட முருகேசனு, இளங்கோ, வாட்ஸ்ஆர்வி, இது மாதிரி ஒரு 10 சொன்னால் 25 தொழிலை வந்து ஓட்டுக்கு 50 ஓட்டு தருவோம். அப்போ காசு தர கலாச்சாரம் கிடையாது. திமுக ரொம்ப கம்மியாக கொடுத்துருந்தாங்க, 50 ஓட்டு கொடுப்போம் அப்படின்னு. என்னை பார்த்து கோவப்பட்டார். கண்ண காசு தரவே கூடாது, இது தொண்டர்கள் சாப்பாடு கொடுப்போம், ஆனால் 50 கொடுத்துருந்தா கண்டிப்பாக அன்னைக்கு கிட்டத்தட்ட 30 MLA நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சுருப்போம், ஜெயிச்சிருப்போம். ஆனால் கேப்டன் உடன்பாடு கிடையாது. அதுக்கப்புறம் 2016 சத்தியம் வச்சார் உளுந்தூர்பேட்டில், நான் காசு கொடுக்க மாட்டேன் வாங்க மாட்டேன் அப்படின்னு.
இது நமக்கு அரசியல் தெரியல. அரசியல் தெரிஞ்சிருந்தா 2006 நம்ம கிட்டத்தட்ட ஒரு 30 வெற்றி பெற்றிருப்போம். நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. இதுவும் இது மாதிரி செய்யும் போடுதல் நம்ம, ஏன்னா தலைவர்கள் வந்து அந்த பாதையை நம்ம காட்டியிருக்காரு நம்மளுக்கு. நான் அது ஏன் சொல்றேன்னா, எல்லாம் வந்து 22 காலில் வந்து எங்கள் சகோதரி காலைல ஃபோன் பண்ணுறாங்க, காலைல 5 இருக்கும். இது மாதிரி பல முறை ஃபோன் பண்ணியிருக்காங்க, நாங்கள் போவோம் வருவோம் இருக்கு. அதே மாதிரி தான் நான் போனேன். இன்றைக்கி நான் போன 28 காலில் ஜெம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். அவங்க மட்டும் தனியாக இருக்காங்க உள்ளே, நான் உள்ளே மனைவி உள்ளே போகிறோம். எனக்கு தைரியம் தான், அது உள்ளே இருக்காது அவர்களுக்கு. நான் உள்ளே போகிறேன். நான் என்னை பார்த்தோன்னே அக்கா வந்து பத்து மணிக்கு போகும்.
அதுக்கப்புறம் மைக்கேல் ஆஃப் பண்ணிட்டு 10 மணிலிருந்து 12 வரைக்கும் சும்மா கை காட்டே வருவார். இது மாதிரி பிரச்சாரம் நான் எனக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எல்லா தொகுதியும் இப்படி தான் நம்முடைய வேட்பாளர்களுக்கு கட்சிக்கோசம் கஷ்டப்பட்ட தலைவர் நம்ம தலைவர் தான். எந்த தலைவரும் இருக்காது, எல்லாம் 6 மணிக்கு கிளம்பும். ஆனால் நம்ம தலைவர் காலை 8 மணிக்கு ஆரம்பித்து 12 மணிக்கும் கட்சிக்கோசம் உழைத்த ஒரு தலைவரும் நம்ம தலைவர் தான், அது யாருமே கிடையாது. நான் வேணாம் சொல்லுவேன், வேணா கேப்டன் நீங்கள் விட்டு போதும், இல்லை நான் வந்து தொண்டு சந்திக்கிறோம் அப்படின்னு. இது மாதிரி இவ்வளோ விஷயம் 2014 சேலை அரசியலில் பரவ முடியவே முடியல, பரவாயில்ல பரவாயில்ல பிரச்சாரம் வர்றதுக்கே முடியல. நாங்கள் தான் யாருமே வேணாம் சொல்கிறோம், இல்லை வண்டி ஏறி கூட்டி கேட்டாங்க. இந்த அளவுக்கு உலகத்தையும் போகலாம். இந்த தமிழ்நாடு தமிழ்நாடு இருக்கிற வரைக்கும் அவர் புகழ் இருக்கும், கேப்டன் கூட இருப்பார். தமிழ் உலகத்தில் இருக்கின்ற 15 கோடி தமிழர்களுடைய ஒரே தலைவர் நம்முடைய கேப்டன் தான். கண்டிப்பாக இன்றைக்கி வந்து நம்மளுக்கு இவ்வளோ பெரிய கட்சியை நம்ம கேட்டு கொடுத்துருக்காரு. நம்ம எல்லாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து அவருடைய பேரும் புகழத்தை நம்ம வந்து கண்டிப்பாக அவர் எந்த எண்ணத்து கட்சி ஆரம்பித்தாரோ அந்த எண்ணத்தை நம்ம கண்டிப்பாக அனைவரும் ஒன்றாக இருந்து செய்ய ஒன்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.